हाय फ्रेंड्स वेलकम टू राजी किचन इनकी नम्बर कोविल सुवैल वेंपोंगल एप्डी सेयरदान्रदु पाकलां अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नन्नु पाकलां इंद ग्लासल हाफ कप पासी परुप्पु एडुत्तिरुक्केन अदे अलवु ना राइस एडुत्तिरुक्केन तेवैयान अलवु नेय काल टीस्पून सीरकम काल टीस्पून पेप्पर कोंजोंडु करी लीव 10-12 मुंद्री एडुत्तिरुक्केन கொஞ்சோண்டு நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம முதல்ல இந்த ஹாஃப் கப் எடுத்துருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, இதில் ஆட் பண்ணிடலாம். அதே குவான்டிட்டி தான் இந்த ரைஸு, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு வாட்டர், தண்ணி ஊற்றி 3 times வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அதே அளவு பாசி பருப்பு எடுக்கணும், ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கணும். இது நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். ரைஸ் வாஷ் பண்ணிட்டோம். நான் இந்த கிளாஸில் ஹாஃப் கப் ரைஸ் ஹாஃப் கப் மூங் டால் எடுத்திருக்கேன் இல்லையா, ரெண்டுமே சேர்த்து 1 glass ஆகிடுச்சு. நான் வந்து 1 glassில் 3¼ cup வாட்ரு ஊற்ற போகிறேன். அப்போ தான் பொங்கல் குழையாமல் ரொம்ப வாட்ரியாக இருக்காது. பாருங்கள், 1 glass ஆட் பண்ணுறேன். டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் இப்போ 3¼ glass எடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டான பதத்தில் வரும். இதில் நம்ம 1 1/2 teaspoon நெய் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இது ஒரு நம்ம 10 நிமிஷம் குக்கரில் வச்சிடலாம், விசில் வச்சுட்டு ஒரு 10 minutes நம்ம வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 10 minutes வேக வைக்கலாம். இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, நான் வெறும் 1/2 teaspoon நெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். 10 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். பொங்கல் வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே தாளிக்கலாம் பொங்கலுக்கு தேவையானது. 1 teaspoon நெய் எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம், நெய் அதிகமாக சேர்த்துக்கணுமா சேர்த்துக்குங்க. நான் 1 teaspoon தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரகம், இஞ்சி துண்டு, எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கணும். பாருங்கள் எப்படி வதங்கிச்சுன்னு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா கோவில் வீட்டு டேஸ்டில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன்ட்டு. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இது தான், பெருங்காயத்தூள். 1 1/2 teaspoon பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் தேவையான இன்க்ரீடியன்ஸில் பெருங்காயம் சொல்லலை, அதுதான் இதோடைய சீக்ரெட் இந்த ரெசிபிக்கு. அந்த ஃப்ளேவர் அப்படியே வரும் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா. இதில் கறி லீஃப் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிச்சு. டென் மினிட்ஸ் முடிஞ்சிச்சு, நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம்.
நீங்கள் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுக்க வேண்டாம். ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் விசில் எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மற்றதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம விசில் எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சர்விங் பவுலில் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான கோவில் வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கெட்டியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. நான் இதுக்கு கார சட்னி வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். இந்த வெண்பொங்கலோட நீங்கள் வெங்காய சாம்பார் சட்னி சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.